வெளியில தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்களே ஒரு ரெண்டு குருவி கூட அதுக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு எல்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டர் ஃபீடர் பண்ணலான்னு சொல்லி வீட்லேயே இருக்க திங்ஸை வச்சு அழகாக ஒரு வாட்டர் ஃபீடர் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே உள்ளது வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட ஒரு பாக்ஸு, அப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரைட் வாட்டர் கேன், அப்புறம் ஒரு துணி காய போகிற கம்பி, இது எல்லாத்தையும் வச்சு ஈஸியாக ஒரு வாட்டர் ஃபீடர் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த வாட்டர் ஃபீடர் எப்படி செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் ஏதாவது குருவி கூடு கட்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமாக அதை ரிலீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டர் ஃபீடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம அந்த பேர்ட்ஸுக்கான வாட்டர் ஃபீடர் பண்ண போகிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட அந்த பாக்ஸ் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு வாட்டர் கேன் ஒன்று கம்பல்சரி வேணும். சின்ன வாட்டர் கேனை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதுலே இதுதான் சின்ன வாட்டர் கேன், அதனால் இந்த வாட்டர் கேனே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து வாட்டர் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 1 லிட்டர் அந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ண மாட்டோம். துணி காய போடுற ஒரு கம்பி, அதில் நான் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் பழசு, அதையே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன கட்டுக்கம்பி எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டர் கேனை இதில் உள்ள சென்டர் பாயிண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு என்கிட்ட ஸ்க்ரூ எதுவுமே இல்லை, அதனால் என்னோடய பழைய சைக்கிள்லேருந்து இது எடுத்திருக்கேன். இதில் உள்ள இந்த ஸ்க்ரூவை நான் அப்படியே கலட்டி அதில் ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம வந்து பேர்டுக்கான வாட்டர் ஃபீடர் பண்ண போகிறோம். இதில் உள்ள இந்த ஸ்க்ரூவை கலட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நீளமான ஸ்க்ரூ எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அதில் மாட்டுறது கரெக்டாக இருக்கும். என்கிட்ட வாஷர் முதக்கொண்டு இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பார்ட் எடுத்து வச்சிட்டேன். வாட்டர் கேனோட இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த சென்டர் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நம்ம வந்து ஃபெவிகால் இல்லை ஃபெவிக்விக் அந்த மாதிரி நம்ம போடணும். அப்படி போட்டோம்னா தான் அந்த கேப் வழியெல்லாம் வந்து வாட்டர் லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபெவிக்விக் வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒன்று, அதனால் குழந்தைங்க கையிலலாம் எதுவும் கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி வாட்டர் கேன் எடுத்திருக்கனால எனக்கு கொஞ்சம் வசதி என்ன அப்படின்னா, இது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பெண்டு ஒன்று இருக்கனால கொஞ்சம் டைட்டாக வந்து வாட்டர் கேனை பிடிச்சிக்கும். இப்போ இந்த வாட்டர் கேனில் ரெண்டு அழகாக காது மாதிரி பண்ணியாச்சு. நான் ஒரு சின்ன ஒரு பெண்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா, ஸோ வேறு ஏதாவது பிளேஸ் மாற்றினாலும் நம்ம இந்த இதிலிருந்து இதை இப்படி லைட்டாக எடுத்துட்டு வேற எங்கேயும் போய் கம்பியில் மாட்டி விட்டுறலாம். இப்போ நம்மளோட வாட்டர் ஃபீடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட பாட்டம் பார்ட்டையும் நம்ம மாட்டிடலாம். ஸோ இந்த வாட்டர் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் உள்ள தண்ணி விழுந்துட்டுருக்கு.
பில்லர் வச்சு இதை நான் எடுக்கிறேன். ஸோ வாட்டர் பபுள்ஸ் வந்து வரும், எதுக்குன்னா அங்கே கீழே வந்து அந்த ஹோல் வரைக்கும் அது ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேர்ட்ஸ் வாட்டர் ஃபீடர். அப்படியே எங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஐக்கான் எங்க போட்டோ போட்டு வரோம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஈஸியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களுக்கு நாங்க வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறது கேள்வி நம்பர் 1. பாய்.